السلام عليكم ورحمة الله وبركاته، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. வாரம் ஒரு வசந்தம் என்ற தொடரில் 125வது வாரம். கண்ணியமானவர்களே, பிதுஅத் என்றால் என்ன என்ற ஒரு சின்ன விளக்கத்தை நாம் பார்க்கலாம். பிதுஅத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னவென்றால், சுன்னத்திற்கு மாற்றமானது, நபியவர்கள் காட்டி தந்த பாதைக்கு மாற்றமானது என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் இது எல்லா விஷயமுமே பிதுஅத் என்று சொல்ல முடியாது. பிதுஅத் ஹசனா என்று ஒன்று இருக்கிறது. நல்ல வழக்கம், நல்ல பழக்கம், நல்ல செயல் என்ற விஷயங்களை எல்லாம் பிதுஅத் ஹசனா என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் கூட முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. யார் நம்முடைய மார்க்கத்திலே ஒரு நல்ல கர்மங்களை, நல்ல காரியங்களை உருவாக்குகிறார்களோ, அதை உருவாக்கி செயல்படுத்துகின்றார்களோ, அந்த நன்மை அவருக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எல்லாமே பிதுஅத்திலே சேராது. பிதுஅத்திலே ஹசனா என்று இருக்கிறது. நபியவர்கள் கண்டித்த அந்த பிதுஅத்தை தலாலத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, மார்க்கத்திற்கு புறம்பானது, மார்க்கத்திற்கு எதிரானது, ஷரியத்திற்கு மாற்றமானது, இணை வைக்கக்கூடிய செயல்பாடுகள், இவையெல்லாம் பிதுஅத்தை தலாலா. பிதுஅத்தை ஹசனா என்றால் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்தினை வரவேற்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை செய்பவருக்குண்டான நற்கூலியும் இவருக்கு உண்டு என்று நபி அவர்கள் அடையாளம் காட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கூட்டு துவாக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. இதெல்லாம் நபியுடைய காலத்தில் இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாது, பிதுஅத்து அப்படின்னாங்க. துஆ என்பதே இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டது ஒன்று. அது இரண்டு நபர்கள் சேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறதா? நபி அவருடைய காலத்தில் எத்தனையோ துஆவுடைய காரியங்கள் எல்லாம் ஹதீஸில் இடம்பெறுகிறதே. அப்போ துவா செய்வது ஒன்று இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இந்த காரியமும் ஷரியத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது கூட்டு துவா எப்படி பிதுஅத்தாகும்? இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய ஜமாத்தை வளர்ப்பதற்காக நீ மார்க்கத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை பின்பற்றி போகக்கூடிய சில நபர்களும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பிதுஅத்து தலாலா என்பது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட செய்திகளைத்தான் நபி அவர்கள் கண்டித்தார்களே ஒழிய, சரியத்திற்கு உட்பட்ட காரியங்கள் எல்லாம் தாராளமான முறையிலே செய்யலாம், அதற்கு நன்மை உண்டு என்பதை நபி அவர்கள் சொல்லிய செய்தி ஆதாரமாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் புரியும் ஆற்றலை தந்தருவானாக.